الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فاجلدوهم 80 جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا فأولئك هم الفاسقون صدق الله العلي العظيم غنيمان سنگيان سخوضر كليه الله حق سبحانه وتعالى سورة نور ليا نال عبد تروسن التل சமூகம் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு மனிதர்களுடைய மானம் மரியாதை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அது பாதுகாக்கப்படாவிட்டால் சமூகத்தில் எப்படிப்பட்ட நிலைமைகள் உருவாகும் என்பதையெல்லாம் கவனத்தில் வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹத்துல் கல்ஃப் அதாவது படுதூறு சொல்லக்கூடியவர்களின் மூலமாக வரக்கூடிய விளைவுகள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான சட்டத்தை எங்களுக்கு அல்லாஹ் முன் வைத்திருக்கிறான். அதாவது இதற்கு முன்னால் போன திருவசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தகாத மானக்கேடான விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் அதனால் சமூகத்தில் எப்படிப்பட்ட சீர்குலைவுகளும் பரம்பரை அற்ற ஒரு மனித சஞ்சலத்தையும் தூய்மையான பரம்பரையை இழந்த ஒரு மனித குலத்தையும் நாங்கள் உருவாக்குவதற்கு எங்களுடைய அந்த செயல்பாடுகள் காரணமாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமணம் முடிக்காதவர்களுக்கு 100 கசையடி வீதமும், திருமணம் முடித்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு நிபந்தனைகளுக்கு பிறகு அவர்கள் கல்லடித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை நாங்கள் முன்னால் பார்த்தோம். அதே அடிப்படையில் தான் ஒரு பெண் அல்லது ஒரு ஆணை ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை ஒரு வகுப்பாறு சேர்ந்து படுதூறு சொல்லுகிறார்கள். அந்த படுதூரின் மூலமாகவும் ஜினாவின் மூலமாக ஏற்பட்ட விளைவை போன்ற ஒரு விளைவு சமூகத்தில் உருவாகிவிடும். ஏனென்று சொன்னால் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறோம் நீ விபச்சாரி என்பதாக, அல்லது ஒருவரை பார்த்து சொல்லுகிறோம் நீங்கள் விபச்சாரம் செய்வீர்கள் என்பதாக. இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னவென்று சொன்னால் உண்மையிலேயே அவர் அப்படி செய்திருந்தால் அது ஜினாவாக இருக்கும். அதை கொண்டு என்ன நடக்கும் என்றிருந்தால் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்ன அந்த மாசுகள் அந்த ஒரு கீழ்த்தரமான தரம் குறைந்த ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்பதற்கு எங்களுடைய அந்த செயல்பாடுகள் காரணமாக இருந்திருக்கிறோம். அப்படி இல்லை நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய உறவு நல்லதாகத்தான் இருந்தது, அப்படி இல்லை நாங்கள் அப்படிப்பட்ட தகாத உறவை நடத்தாட்டவில்லை, தகாத உறவில் நாங்கள் ஈடுபடவும் இல்லை. எங்களை பார்த்த ஒருவர் அப்படிப்பட்ட பழியை சுமத்திவிட்டாலும் அதனால் வரக்கூடிய விளைவுகளும் ஜினாவினால் ஏற்பட்ட விளைவை போன்ற ஒரு தரம் குறைந்த அந்தஸ்து குறைந்த மக்களால் குறை செல்லப்படக்கூடிய ஒரு சமூகத்தை தான் நாங்கள் கட்டி எழுப்பதற்கு காரணிகளாக இருக்கிறோம் என்பதின் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஜினாவுக்கு பிறகு பாவங்களில் ஒரு மிகப்பெரும் பாவமாக படுதூறு சொல்லுவதை இஸ்லாம் பார்த்திருக்கிறது. எனவே தான் ஜினாவுடைய சட்டத்தை பற்றி பேசியதற்கு பிறகு அடுத்தபடியாக ஹத்துல் கல்ஃப் அதாவது படுதூறு சொன்னவர்கள் எப்படி தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் இருக்கிறது, அதை பற்றிய விரிவான ஒரு விளக்கத்தை விரிவான சில சட்டத்தங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் தன்னுடைய அற்புதமான முஜிஸாக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, இந்த கட்டத்தில் இதை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் படிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் படுதூறு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில் படுதூறு சொல்லக்கூடிய தன்மை எனக்கு இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய விடயத்தை ஒவ்வொருவரும் இந்த கட்டத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை குறிப்பாக இந்த விடயத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு மௌனம் சாதிக்கிறோம் அல்லது எந்த அளவுக்கு பேசுகிறோம் என்ற விடயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்துவது மிகவும் பொருத்தமான முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் முதலாவதாக இந்த ஆயத்து சம்பந்தமாக 2 விடயங்களை பார்ப்போம்.
அதாவது இந்த ஆயத்தை இறங்குவதற்கு காரணம் என்ன? எங்களுக்கு தெரியும், குரானை பொறுத்தவரையில் சபபுன் நுசூல், குரானுடைய திருவசனங்கள், குரான் ஒரு அற்புதமான வேதம். அதாவது குரானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே அடியாக இறக்கி வைக்கவில்லை. அதாவது 6,666 திருவசனங்களையும் 114 சூராக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே அடியாக சையிதுனா ஜிப்ரீலி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, அந்த முபாரக்கான இரவில், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, அல்லாஹ் ஒரே அடியாக மொத்தமான குர்ஆனை ஒரே அடியாக இறக்கவில்லை. ஆனால் மாறாக இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 23 வருட கால வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திலிருந்து ஆரம்பித்து அவர்களுடைய மரணம் வரைக்கும் உள்ள அந்த 23 வருட கால வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தர்ப்பங்கள் நிலைமைகள் வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிக் கொண்டே இருந்தான், திருவசனங்கள் இறங்கிக் கொண்டே இருந்தது. அதற்கு நாங்கள் சொல்லுவோம் சபபு நுஸூல் என்பதாக. தயமத்துடைய ஆயத்திறங்குகிறதே எப்ப என்று சொன்னால், தண்ணி இல்லாமல் போய் என்ன செய்வது என்று தெரியாமல் மக்கள் தத்தளிக்கிறார்கள் அந்த கட்டத்தில் தான் என்ன நடக்குது என்று சொன்னால், தயமத்துடைய ஆயத்திறங்குது. அப்ப என்ன நடக்கும் என்றால் மக்களுக்கு அந்த சந்தர்ப்பம் புரிகிறது, இந்த சந்தர்ப்பத்தில் தான் இது இறங்கிச்சது, இது இப்பதான் நாங்கள் செய்ய வேண்டும். எனவே சபபு நுஸூல் என்று சொல்லக்கூடியது குர்ஆனுடைய கல்வியில், குர்ஆன் சம்பந்தப்பட்ட கல்வியில் ஒரு மிக முக்கியமான இடத்தை வகித்திருக்கிறது, மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. எனவே மது ஹராம் என்று சொல்லக்கூடிய ஆயத்தை எடுத்து திரட்டி பார்க்கும் பொழுது அதிலே சபபு நுஸூல் இறங்குவதற்கு, அந்த ஆயத்தை இறங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார், இது எந்த பின்னணியில் இறங்கியது என்பதை எல்லாம் புரிந்து கொள்வது மிகவும் லேசாக. சட்டத்தை வெளியாக்குவது, சட்டத்தை அந்த ஆயத்திலிருந்து வெளிப்படுத்துவது ரொம்ப லேசாக அமையும். யாருக்கு என்று சொன்னால் சபபு நுஸூல், இந்த ஆயத்தை இறங்குவதற்கு காரணம் என்ன என்பதை புரிந்து கொண்டவர்களுக்கு. இதே போன்றுதான் ஹதீஸ்களை பொறுத்தவரையில் அதற்கு சொல்லுவோம் சபபு உருஜில் ஹதீஸ், பெரும்பான்மையான ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு காரணம் இருக்கும். சும்மா சொல்ல மாட்டார்கள், ஒரு ஹதீஸ் சும்மா வாயில வந்தது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியல, யாராவது ஒரு கேள்வி கேட்டிருப்பார். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், சஹாபாக்கள் ஒரு கூட்டம் வந்து கேட்டார்கள், எங்களை எல்லாருக்கும் பிரபல்யமான ஒரு ஹதீஸ் தான், கடல் தண்ணீர் சுத்தமானது, அதிலே செத்தவைகளையும் சாப்பிடணும். இஸ்லாம் ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, குர்ஆன் சொல்லுகிறது மௌத்தானவைகள், செத்தவைகள் அறுக்காமல், நீங்கள் அறுக்காமல் ஜபஹ் செய்யாமல் செத்தவைகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது வேட்டையாடப்பட்டது, அதை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. ஆனால் செத்தவைகளை பற்றி இஸ்லாம் ஹராம் என்ற தீர்ப்பை உங்களுக்கு எங்களுக்கு குர்ஆன் நிகழாக சொல்லியிருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளங்கப்படுத்தும் பொழுது தன்னுடைய ஹதீஸ் சொல்லி காட்டார்கள், உங்களுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், கடல் தண்ணீர்ல உது செய்யலாம். கடல் தண்ணீர் ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஏன் என்று சொன்னால் மாவும் தகூர் என்று சொல்லக்கூடியது, அதுல மூணு வகையான தன்மைகள் இருக்கக்கூடாது. அதனுடைய நிறம், அதனுடைய நிறம், அதனுடைய சுவை மாறுபட்டிருக்க கூடாது. மூணு வகையான தன்மை கொண்டு, கலர், நிறம், இரண்டாவது சுவை, மூணாவது இன்னும் ஒன்று இருக்கிறது, இப்படிப்பட்ட மாற்றங்கள் அதுல தகையூர் ஏற்பட்டிருக்க கூடாது. ஆனால் கடல் நீரை பொறுத்தவரை அது உப்பு தண்ணீர், தலையில வாயில வச்சு அலுப்பாகத்தான் இருக்கும். அப்ப உப்பு தண்ணீர் உது செய்யலாமா என்ற ஒரு கேள்வி எழும்பும். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன நஹ்மிலு தலீலன் மினல் மா, நாங்க தண்ணி உது செய்வதற்கு தண்ணிய அந்த தண்ணிய பாவிச்சா எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் போய்விடும், இந்த கட்டத்தில் என்ன செய்வது என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதனுடைய தண்ணி தஹூரானது, அதாவது தானும் சுத்தம் பிறரையும் சுத்தம் செய்து வைக்கக்கூடியது. அதனுடைய நிறம், அதனுடைய சுவையில் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி நீங்கள் ஒளி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது இயற்கையாக உள்ள ஒரு மாற்றம் என்பதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திக் கொள்ளவில்லை. கேள்வி கேட்டதை விடவும் அதிகமாக பதில் சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் கேட்டது தண்ணியை பற்றி மட்டும்தான், நான் இன்னும் ஒன்றையும் உங்களுக்கு சொல்லித்தாரேன், அதிலே செத்திருக்கக்கூடியவைகளும் உங்களுக்கு ஹலாலானவைகள், அதில் இருக்கக்கூடிய தானாக சுயமாக செத்து ஒரு மீன் விளக்கிறது, அதில் எந்த விதமான மாற்றமும் மாசுபட்டில்லை என்றிருந்தால் அதை உங்களுக்கு சாப்பிடலாமா என்று கேட்டால் ஹதீஸ் சொல்லுகிறது அதை உங்களுக்கு சாப்பிடலாம்.
ஆக ஒரு ஹதீஸை விளங்குவதற்கு சபபு உருதின் ஹதீஸ், இந்த ஹதீஸ் எங்கிருந்து வந்தது, எப்ப சொன்னார்கள், இன்னமல்ல அமாலு பின்னியா என்ற ஹதீஸை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொன்னார்கள். இதே உலமாக்களை பொறுத்தவரையில் இது மிகவும் அவர்களுக்கு தேர்ச்சியான பிரபல்யமான ஒரு தலையங்கம். சபபு உருதில் ஹதீஸ், சபபு நுசூலில் குர்ஆன், குர்ஆன் இந்த ஆயத்தை இறங்குவதற்கு காரணம் என்ன, இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு சரித்திர பின்னணி என்ன என்பதை புரிந்து கொள்வது, இது மிக முக்கியமான ஹதீஸுடைய குர்ஆனுடைய கலையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி என்பதை இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த ஆயத்து, அதாவது அதாவது பத்தினித்தனமான பெண்களை மீது பழி சுமத்தக்கூடியவர்கள், அதாவது படுதூறு சொல்லக்கூடியவர்கள், அதாவது மேலும் பத்தினி பெண்களை அவதூறு கூறி அதன் பிறகு அதற்குரிய நான்கு சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லை, படுதூறு சொல்லிவிட்டார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை, ஆயத்துடைய சௌபு நுசூலாக வரும்பொழுது இரண்டு வகையான சௌபு நுசூல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஹஜ்ரத் ஸஈத் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவங்க சொல்றாங்க, இந்த ஆயத்து இறங்குறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கண்ணியத்துக்குரிய அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மீது அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை போன்ற ரயீசுல் முனாஃபிகீன் முனாஃபிகீன்களுடைய தலைவர்களை மூலமாக பட்டு கட்டப்பட்ட அந்த படுதூறு சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் தான் இந்த குர்ஆனுடைய ஆயத்து இறங்கியது என்பதாக ஸஈத் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா போன்றவங்க சொல்றாங்க. இன்னும் அநேகமானவங்க சொல்றாங்க அப்படியும் அல்ல, அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆயத்து பின்னால் வருகிறது, ஆனால் இது ஒரு ஜென்ரல் பொதுவான ஒரு சட்டம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜினாவை பற்றி சொன்னதுக்கு பிறகு ஜினாவினால் ஏற்பட்ட ஒரு விளைவை போன்ற சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு விளைவை போன்ற ஒரு விளைவு படுதூறு சொல்வதன் மூலமாகவும் ஏற்படும் என்பதின் காரணமாக அல்லாஹ் ஜினாவை பற்றி சொன்னதுக்கு பிறகு அதாவது ஜினாவை கொண்டு இட்டு கட்டக்கூடியவர்கள் படுதூறு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய சட்டத்தை இங்கே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி உலமாக்கள் வழங்கப்படுத்துகிறார்கள். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம் இருக்கிறது, இந்த ஆயத்தை பொறுத்தவரையில் இங்க நான் தர்ஜுமா செய்யும் பொழுது சொன்னேன், பத்தினி பெண்கள் படுதூறு சொல்லுவது என்று சொல்லக்கூடியது அல்லது அவதூறு கூறு சொல்லக்கூடியது பெண்களை மட்டும்தான் இங்க சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஒருவர் சொல்லுகிறார், ஒரு ஆணை பார்த்து ஒரு மனிதனை பார்த்து நீ விபச்சாரம் செய்து விட்டாய், நீ இன்ன விபச்சாரத்தில் ஈடுபடுவதை நாங்கள் கண்ணால கண்டோம் என்று சொல்லி நாலு பேர் ஒருவரை பார்த்து சொன்னால் அது அவதூறாகுமா இல்லையா என்று பார்க்கும் பொழுது குர்ஆனுடைய வார்த்தையை நேரடியாக ஒருவர் குர்ஆனுடைய தர்ஜுமாவை மட்டும் வைத்து சட்டத்தை அவர் வெளியிருப்பார் என்றிருந்தால் அவர் நிச்சயமாக சொல்லுவார், படுதூர் என்று சொல்லக்கூடியது அவதூர் என்று சொல்லக்கூடியது பெண்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது. ஒருவர் பெண்ணை பார்த்து விபச்சாரி என்று சொன்னால் தான் அவருக்கு ஹத்தரிக்க வேண்டும், ஒருவர் ஆண் ஒருவரை பார்த்து ஒரு சகோதரனை பார்த்து நீ விபச்சாரம் செய்து விட்டாய் என்று சொன்னால் அவருக்கு ஹத்தரிக்க தேவையில்லை என்று சொல்லக்கூடிய சட்டத்தை தான் குர்ஆனை மாத்திரம் படித்து குர்ஆனை மாத்திரம் நிலங்களுக்கு வைத்துக் கொண்டு நாங்கள் தீர்ப்பு சென்னால் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது குர்ஆன் தர்ஜுமத்துல் குர்ஆனை மாத்திரம் வைத்து எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஓட்டலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட சட்டத்தை தான் இந்த குர்ஆனுடைய திருவசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார்கள். ஆனால் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு கீழ் எழுதும்போது சொல்றாங்க, ரக்கரல்லாஹு தஆலா ஃபில் ஆயத்தி அன்-நிஸா மின் ஹைசு ஹுன்ன அஹம் வ ரம்யுஹுன்ன பில் ஃபாஹிஷத்தி அஸ்னா وقذف الرجل داخل في حكم الآية بالمعنى وإجماع الأمة على ذلك. سبحان الله. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், இங்க முஹ்ஸனாத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அநேகமா பெண்களை தான் சுட்டிக்காட்டுவதாக இருந்தாலும் பெண்கள் தான் என்று அங்க வந்திருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களை உட்படுத்தி அவர்களை பற்றி சொன்ன காரணம் அநேகமாக சமூகத்தில் ஒரு பெண் மீது பழி சுமத்துவதுதான் ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொல்லுவது தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு குற்றம் என்பதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணை இங்கே உட்படுத்தியிருக்கிறார். இரண்டாவது சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு பெண்ணை கொண்டு படுதூறு சொல்லும் பொழுது வரக்கூடிய விளைவு இருக்கிறது, அதனுடைய விளைவு ரொம்ப பாரதூரமானதாக இருக்கும்.
அவளுடைய நிக்காஹுடைய சந்தர்ப்பத்திலும் என்ன சொல்லுவாங்க, இவர் பத்தஞ்சனமான பெண் அல்ல, இதற்கு முன்னால் இவளுக்கு படுதூர் சொல்லப்பட்டிருக்கிறது, இவள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து இவள் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு பெண் என்று சொல்லி அந்த பெண்ணை பற்றி, பெண்ணுடைய மானத்தை பற்றி, பெண்ணுடைய பெண்ணை பற்றி கலைப்பதை பேசுவது அதை மக்கள் மறந்து விட மாட்டார்கள். ஆனால் ஒரு ஆணை பொறுத்தவரை சொல்லுவார்கள், சேர்த்த கண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், எடுத்து பூசிக்கொள்வார்கள், தண்ணியை கண்டால் கழுவிக் கொள்வார்கள் என்று சொல்லி மக்கள் அதை பெருசுபடுத்த மாட்டார்கள், மக்கள் அதை பெரிசாக பார்க்க மாட்டார்கள். பொன் பார்க்க போன சந்தர்ப்பத்தில் என்ன செய்வார்கள், மிச்சம் தோண்டி பார்ப்பார்கள், ஆழமாக பார்ப்பார்கள், எங்க படித்தாரு, யாருடன் படித்தாரு, எங்க போனாரு, எங்க வந்தால் என்றெல்லாம் பார்ப்பார்கள். ஆனா மாப்பிள்ளைய பற்றி பார்க்கும் பொழுது யாராவது சொன்னா இவருக்கு இப்படிப்பட்ட தொடர்பு இருந்துச்சு, எங்கதான் இருந்தாரு, இந்த ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்தாரு, இப்படிப்பட்ட தொடர்பும் இருந்துன்னு சொன்னா அந்த பெண் வீட்டிலேயே சும்மா சரளமாக கேட்டுவார்கள், அப்ப இருந்துச்சு இப்ப இருக்குதா, அப்ப இருந்துச்சு சரி அதெல்லாம் வாலிப பருவத்தில் இருக்கத்தானே செய்யும், அது இல்லாம இருக்கேலுமா என்று சொல்லி அது பெண்ண வாப்பவே அதை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூகத்தினுடைய மானக்கேடான காரியங்கள் அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமாக பேசக்கூடிய வழக்கமாக இன்னைக்கு மக்கள் பத்தில மாறிவிட்டது. ஒரு ஆணை பொறுத்தவரையில் மிக துல்லியமாக பார்க்க மாட்டார்கள், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் துல்லியமாக பார்ப்பார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பெண்களை முற்படுத்தியிருக்கிறான், வார்த்தையின் மூலமாக இமாம் குர்த்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் சொன்ன கருத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார்கள். எனவே இந்த ரெண்டுக்கு பிறகு அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இது மாதிரியான சம்பவங்கள் படுதூறு சொல்லக்கூடிய சம்பவங்கள் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு மூணு வகையான சம்பவங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதுல ஒன்று தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை பாவத்தின் பக்கமாக அழைத்தார், என்னை பாவத்தின் பக்கமாக நிர்பந்தித்தார், என்னை பாவத்தின் பக்கமாக அழைத்தார். மா ஜஸாஓ மன் அராத பி அஹ்லிக சூஅன், உங்களுடைய குடும்பத்துக்கு அந்த பெண் சொன்ன வார்த்தையை நாங்கள் இதற்கு முன்னால் படித்து விட்டோம். இதற்கு முன்னால் நாங்கள் சூரா யூசுஃபை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பத்தினித்தனமான ஒரு வாலிபர், அந்த வாலிபரை பாவத்தின் பக்கமாக நிர்பந்தித்த அந்த பெண் தன்னுடைய தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும், தன்னுடைய கணவனிடத்தில் நான் ஒரு பத்தினித்தனமான பெண் என்பதை வெளிப்படுத்திக் கொள்வதற்கும் ஆக வேண்டியும் தன்னுடைய பாவத்தை அந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது சாடி அவர்களுடைய தலையில போட்டு யூசுஃபை 30 வருடம் சிறையில் வாழ வைத்த சம்பவத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதே போன்றுதான் குர்ஆன் இன்னும் சொல்லுகிறது, மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வித்தியாசமான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மரியத்துக்கு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வித்தியாசமான முறையில் அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த தாயினுடைய அந்த பெண்ணுடைய வயிற்றில் அந்த பத்தினித்தனமான அந்த அந்த ஒரு வேர்ஜின், அதாவது ஒரு பிக்கர், அதாவது கல்யாணம் முடிச்சில்ல, திருமணம் முடிக்காத, ஒரு விதவையாகாத, ஒரு திருமணம் முடித்து மனைவியாகாம இருந்த அந்த கன்னி பெண்ணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இதையெல்லாம் நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம், நாங்கள் நம்பி இருக்கிறோம். இது எங்களுடைய இணை கொண்டு நம்பாத வரையில் எங்களுடைய ஈமான் பூர்த்தியாக மாட்டாது. ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நபித்துவத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைப்பது இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய கடமை. அந்த நம்பிக்கை வராத வரையில் நீங்கள் முஸ்லீம்களாக ஆக மாட்டீர்கள். இரண்டாவது, மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய், அவர்களுடைய சிறப்புத்தன்மை, அவர்களுடைய தஹாரத், அவருடைய சுத்தம், பரிசுத்தமானவள் என்று சொல்லக்கூடிய அதன் மீது எங்களுக்கு விசுவாசம் வரவில்லை என்றால் நாங்கள் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட மக்களாக மட்டுமல்ல முஸ்லீம்களாகவே நாங்கள் இல்லை, இஸ்லாத்திற்கு வெளியே போய்விட்டதாகத்தான் நாங்கள் கருதப்படுவோம் என்பது குர்ஆனுடைய மிக தெளிவான தீர்ப்பாக இருக்கிறது. லா நுஃபர்ரிகு பைன அஹதின், எந்த ஒரு நபிக்கு மத்தியிலும் நாங்கள் பிரிக்க மாட்டோம். நாங்கள் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறோம், உஸைர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறோம், மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டும் விசுவாசம் கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாரையும் யாரை கொண்டும் பிரிக்க மாட்டோம். அனைவரையும் ஒரே இடத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், சொற்கள் கொடுக்கப்பட்டவர்கள், அந்தஸ்துக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய பார்வையில் அனைத்து நபிமார்களை கொண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளும் பொழுதும் இதே ஈமானைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம், இதே ஈமானைத்தான் நாங்கள் கொள்கிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் சேர்த்துக் கொள்வோம், காத்தமுல் அன்பியா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, அவருக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார்கள். உலகத்துக்கு அகிலத்தாருக்கு நபியாக வந்தார்கள், உலகத்தில் பிறக்கக்கூடிய கடைசி மனிதனுக்கும் இவர்கள் தான் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை தான் முஸ்லிம்களாகிய நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொண்டு மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இப்ப ஒரு நீண்ட சம்பவம், ஒரு நீண்ட ஒரு கதை அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்லிக் கொண்டு வரான். சூரா ஆல இம்ரான்ல மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் எப்படி பிறந்தார்கள், யாருடைய துஆவை கொண்டு பிறந்தார்கள், தன்னுடைய தாய் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சுமந்திருக்கக்குள்ள அந்த தாய் என்ன துஆ கேட்டால், அந்த துஆவுக்கு பிறகு மரியம் அலைஹி ஸலாம் பிறந்தது, அந்த மரியத்துக்கு யாரு பேர் வைத்தது, அந்த மரியத்துக்கு மரியம் தாய் என்ன துஆ கேட்டா, அந்த துஆவுக்கு பிறகு தாய் மௌத்தாகிவிட்டால், அந்த தாய் மௌத்தானதுக்கு பிறகு இந்த குழந்தை யாரிடத்தில் வளர்ந்தது, மரியம் அலைஹி ஸலாத்துக்கு எப்படிப்பட்ட உணவு கொடுக்கப்பட்டது, இவைகளை பற்றி எல்லாம் குர்ஆன் பேசிக்கொண்டு கரைத்துக் கொண்டு வந்து கடைசியாக சொல்லுகிறது, இந்த மரியத்துக்கு ஒரு பிரசவம் ஏற்பட்டு அந்த வருத்தம் வந்து அந்த வருத்தத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தை கையில கிடைத்ததுமே இப்ப கவலைப்படுறா, இது எப்படி நான் சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன், நான் திருமணம் முடிக்கவில்லை, நான் ஒரு பத்தினித்தனமான ஒரு பெண், நான் ஒரு கன்னி பெண்ணாக இருக்கிறேன், என்ன வலம் எம் சஸ்னி பசர், என்ன என்னொரு ஆணும் தொட்டு கூட பார்க்கல, வலம் அக்கு வகையா, நான் விபச்சாரமும் செய்யல, எனக்கு எப்படி இந்த புள்ள வந்துச்சு என்ற கேள்வியை மக்கள் எழுப்புவாங்களே, மக்கள் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள் அல்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பயம், ஒரு வகையான அச்சம் ஏற்பட்டது. இப்ப கேட்கிற அல்லாஹ் சொல்லுகிறான், பயப்படாதே மரியம், இந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு நீ போ, யாராவது இடத்துல கேள்வி எழுப்பினால் கொண்ட மட்டும் சொல்லு, நான் பேச மாட்டேன், ரஹ்மானி சௌமா, பேசாமல் இருப்பதற்கு நான் நேரத்தை செய்திருக்கிறேன், நான் பேச மாட்டேன். சௌம் என்று சொன்னா அது நோம்பு என்று சொன்னா பெருமனை பேசாமல் இருக்கிறது, நான் பேச மாட்டேன், நான் மௌனமாக இருக்க போகிறேன். சுஹானல்லாஹ், பேசாமல் இருக்கிறாங்க. இப்ப மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த புள்ளைய தூதிக்கொண்டு போறாங்க. அன்பான சங்கையான சகோதரர்களே, நான் ஒரு உடையத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், ஒரு சுடையத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த பிள்ளைய சுமந்தவளாக மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய சமூகத்தின் பக்கம் வாராங்க. அந்த சமூகம் யாரு, யூதர்கள் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நபித்துவத்தின் மீது தௌராத்தை நம்பி வாழக்கூடிய, அவர்களை நம்பி வாழக்கூடிய யூதர்கள் இருக்கிறார்கள். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பிள்ளையை சுமந்து கொண்டு போகும் பொழுது காலு அவர்கள் சொன்னார்கள், யா மரியம், ஓ மரியமே, லக்கத் ஜிட்டி ஷைஅன் ஃபரியா, என்ன ஒரு மோசமான ஒரு செயலை நீ கொண்டு வந்து விட்டாயே, எப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல், திருமணம் முடிக்காம நீ ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாய், திருமணம் முடிக்காம உனக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நீ விபச்சாரம் செய்து விட்டாய் என்று சொல்லி மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து அங்கே இருந்த மக்கள் ஏசிவிட்டு தூத்துவிட்டு இரண்டாவது சொன்ன ஒரு வார்த்தை, அன்பான பெற்றோர்களே, அன்பான தாய்மார்களே, படிப்பினைக்குரிய ஒரு புத்திமதியத்தனமா இங்க சொல்லுகிறான். அந்த மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த குழந்தையை சுமந்து கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, யா உஹ்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மா கான அபூக்கு இம்ரா அஸௌஇன், மரியமே உன்னிடத்தில் இந்த செயல் எப்படி வந்துச்சு, நீ இன்னைக்கு விசாரம் செய்திருக்கிறாய், ஒரு புள்ளைய தூக்கி கொண்டு வந்திருக்கிறாய், நிக்காக செய்யாம புள்ள கிடைத்திருக்கிறது, இந்த நோய் இந்த பழக்கம் எப்படி உனக்கு வந்துச்சு, இந்த நோய் இந்த பழக்கம் எந்த இடத்திலிருந்து அனந்தர சொத்தாக உனக்கு கிடைச்சிச்சு, ஏன் காரணம் என்றா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் நாங்க படித்திருப்பதெல்லாம் மக்கான அபூக்கு இம்ரா அஸௌஇன், உன்னோட வாப்ப ஒரு கெட்ட நடத்தையுள்ள ஒரு கெட்ட மனிதராக இருக்க இல்லக்கான தும்முக்கு பகையா, உன்ட தாய் ஒரு விபச்சாரி என்பதாக எங்களுக்கு சொல்லப்படவும் இல்லை, உன்ட தாய் ஒரு விபச்சாரி என்ற அறிமுகம் கூட எங்களுக்கு சொல்லப்படல, அப்படியாக எழுதப்பட்டும் இல்லை, உன் உம்மு ஒரு சாலிஹான பெண், இது காலத் இம்ராத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி, வாப்பா ஒரு சாலிஹான மனிதர், உன் உம்மு ஒரு சாலிஹான பட்டினித்தனமான ஒரு பெண், அப்படி இருக்கத்தக்கன இந்த மானக்கேடான காரியம் உனக்கு எப்படி அனந்தர சொத்தாக கிடைச்சிச்சு, இந்த மானக்கேடான காரியம் எங்கிருந்து உனக்கு வந்துச்சு என்று சொல்லி ஈசாலே சலாத்துடைய தாய் மரியத்தை பார்த்து மக்கள் பேசினாங்க. இந்த இடத்துல விளங்க வேண்டும், இன்றைக்கு மட்டுமல்ல
உலகத்தில் எங்கும் தான் குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது அந்த குழந்தைகளுடைய தவறை இன்சல்ட் செய்வதற்கு, அதாவது சுட்டிக்காட்டுவதற்கு என்ன செய்வாங்க தெரியுமா? வாப்பா உம்மன பேரத்தான் அனுப்பாங்க. வாப்பா உம்மன பேரத்தான் அனுப்பாங்க. நாங்க உடனே பார்க்கிறோம், ஒரு புள்ள சாப்பிடுது, சாப்பிடக்குள்ள நாலு பக்கம் சோறு மணி அப்படியே என்ன செய்து செதறன் இருக்கிறது. சாப்பிடக்கூடிய அந்த பிளேட், அந்த கல்லையை பார்க்கும் பொழுது அதுவும் ஒழுங்கில்லாமல் இருக்கிறது. இந்த கட்டத்தில் மக்கள் கேட்பார்கள் தெரியுமா, இந்த புள்ளைக்கு சாப்பிடக்கூட இந்த புள்ளட வாப்பா படிச்சு கொடுத்தீங்களா? இந்த புள்ளட தாய் இந்த புள்ளைக்கு இதை கூட சொல்லிக் கொடுத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு பெற்றோரா என்பதாக குழந்தைகள் செய்யக்கூடிய தவறை பேசும் பொழுது பெற்றோரை சாடுவது அது மக்களுடைய வழக்கம் என்பதை குர்ஆன் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே இந்த இடத்தில் இந்த மண்டை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நோய், அதாவது அவமானக்கீழான காரியங்கள்ல, வெற்றம் இல்லாத செயல்பாடுகள்ல நாங்கள் ஈடுபடக்கூடிய மக்களாக இருப்போம் என்றிருந்தால், எங்களை அறியாமலேயே இந்த நோய் எங்கட பிள்ளைகளுக்கு பறந்துவிடும், எங்கட பிள்ளைகளுக்கு வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்துல சொன்னாங்க, இன்ன ஸினா தைனுன், நிச்சயமாக விபச்சாரம் இருக்கிறது, இது ஒரு கடன், இது ஒரு கடன். உன் குடும்பத்தில் யாராவது வந்து இந்த கடனை நிறைவேற்றுவாங்க. எனக்கு அந்த பைத்த நான் மறந்துட்டேன், வாயிலை வருது இல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தீவான ஷாஃபியில நான் நினைக்கிறேன், இதை பத்தி படித்திருக்கிறாங்க, இதை பத்தி சொல்லிக்கிறாங்க சொல்லி, இன்ன ஜினா தைனும், நீங்க ஒரு இடத்துல பேச்சு விபச்சாரம் செய்து விட்டு வந்தா, அல்லது ஒரு பெண் இன்னும் ஒரு ஆணை தன்னை விபச்சாரம் செய்வதற்காக வேண்டி அவள் தன்னை அனுமதித்து விட்டால், ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, ஹஜரத் இமாம் ஷாஃபியை சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீ செய்யக்கூடிய இந்த செயல்பாடு ஒரு கடன் கொடுக்கிறாய், இந்த கடனை உன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து இதை நிறைவேற்றுவாங்க என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. யாருடைய குடும்பத்திலேயாவது பேத்து அல்ஃபைன் 200 திருஹங்கள் கொடுத்து நீங்க ஒரு பெண்ணை ஜினாவுக்கு சம்மதித்தால், உங்களோட குடும்பத்தில 25%, அதாவது கா தீனார் பணத்தை கொடுத்து உங்களுடைய குடும்பத்தை சம்மதிக்க வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் பத்தினித்தனத்தை கடைபிடித்தால் எங்களுடைய குழந்தைகளுக்கு பத்தினித்தனம் தானாக வந்து சேரும். நாங்கள் பத்தினித்தனமுடைய மக்களாக இருப்போம் என்றிருந்தால் எங்களுடைய குழந்தைகளுக்கு பத்தினித்தனம் தானாக வந்து சேரும். நாங்கள் வெக்க சுபாவமுடைய மக்களாக இருப்போம் என்றிருந்தால் அந்த வெக்க சுபாவம் என்று சொல்லக்கூடியது எங்களுடைய குழந்தைகளுக்கு அனந்த ரசத்தாக தானாக கிடைத்துவிடும். எனவே இந்த விடயத்துடன் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் 3 வகையான கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார். ஆனால் ஆரம்ப சொன்னோம், ஜினாவில் ஈடுபட்டவர்களுக்கு 3 வகையான தண்டனை இருக்கிறது. ஒன்று, ஹத்தடிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அந்த ஹத்தை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை கொண்டு ரசூலை தியாகத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கு தன்னுடைய உள்ளத்தில் இறக்க சுபாவம் பிறக்கக்கூடாது. மூணாவது சொன்னோம், அந்த ஹத்தை நிறைவேற்றும் பொழுது பகிரங்கமாக நிறைவேற்ற வேண்டும். அதே போலத்தான் இந்த ஹத்துல் கத்ஃப், அதாவது படுதூறு சொன்னவர்கள், அதாவது அவதூறு கூடியவர்களுக்குரிய ஹத்தை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுக்கு 3 வகையான தண்டனைகளை அல்லாஹ் இங்கு சுட்டிக்காட்டுகிறான். ஒன்று சொல்லுகிறான், சமானீன ஜல்தத்தன், அவர்களுக்கு 80 கசேடிகள் அளிக்கப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அவர்களுடைய சாட்சி ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒருபோதுமே இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர்களுடைய எந்த ஒரு சாட்சியமும் சாட்சியும் யாருக்கு எதிராகவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மூணாவது, அல்லாஹ் சொல்றான், அவர்கள் பாவிகள், அவர்கள் பாவத்துக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய 3 வகையான தண்டனைகளை, 3 வகையான கேவலமான தண்டனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். ஒன்று 80 கசையடி, மூணாவது இரண்டாவது சொல்லுகிறான், அவர்களுடைய சாட்சியம், அவர்களுடைய சாட்சி ஒரு போதும் யாருக்கு எதிராகவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மூணாவது சொல்லுகிறான், நிச்சயமாக இவர்கள் தான் அநியாயக்காரர்கள், இவர்கள் தான் பாவிகள் என்று சொல்லக்கூடியதையும் அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் தௌபாவுடைய கதவை திறக்குகிறான். அடுத்த ஆயத்தில் இந்த தவறு செய்தவர்களுக்கு என்ன தௌபா என்றதையும் அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சுட்டிக்காட்டுகிறான். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பார்ப்போம். ஆனால் இந்த இடத்தில் படுதூறு சொல்லுவது, அவதூறு சொல்லக்கூடிய விடயத்தில் 3 விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். ஒன்று, அவதூறு சொல்லக்கூடியவர். இரண்டாவது, அவதூறு சொல்லப்பட்டவர். மூணாவது, அவதூறு சொல்லப்பட்ட விடயம். ஒன்று, அவதூறு சொன்னவர். இரண்டாவது, அவதூறு சொல்லப்பட்டவர். மூணாவது, அவதூறு சொல்லப்பட்ட விடயம். இன்றைக்கு
சர்வ சாதாரணமாக பார்க்கும் பொழுது காலி கோர்ட்ல காலி நீதிமன்றங்கள்ல போய் பார்த்தால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குதான்னு சொன்னால், மாமியை பார்த்து மருமகள், மருமகள் மாமாவை மருமகனை பார்த்து மாமி சொல்லக்கூடிய விடயங்களை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்களும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் இப்படிப்பட்ட சூசகமான உண்மைகள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கதுப்புடைய பாடத்தில் அவதூறு சொன்ன விடயத்தில் வந்து சேருமா என்பதும் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் ஒவ்வொருவரும் கருத்தில் கொண்டு தான் பேசக்கூடிய வார்த்தைகளை ஒருவருக்கு எதிராக தன்னுடைய எதிரிக்கு எதிராக பேசுவதாக இருந்தாலும், தன்னுடைய மருமகன் என்னுடைய மகளை துன்புறுத்தக்கூடிய அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு திரட்டாக இருக்கக்கூடிய என்னுடைய மருமகளை நான் திட்டுவதாக இருந்தாலும் வார்த்தைகள் அடக்கப்பட வேண்டும், வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை இந்த குர்ஆனுடைய திருவசனம் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே படுதூறு சொல்லக்கூடியவரை பொறுத்தவரையில் அவருக்கு ரெண்டு நிபந்தனைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒன்று, அவர் புத்தியுள்ளவர், ஆக்கை, அவருக்கு புத்தி பைத்தியகாரன் அல்ல. இரண்டாவது, பால, அவர் பருவ வயதை அடைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவர் படுதூறு சொன்னால் அவர் ஒரு மாற்று மத்திய சேர்ந்தவராக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், அது பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. அவருக்கு 80 கசையடிகள் அளிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, படுதூறு சொல்லப்பட்டவர் அவர் எப்படிப்பட்டவர், அவரிடத்திலும் 5 வகையான நிபந்தனைகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், அவர் ஒரு அவரிடத்தில் முதலாவது இருக்க வேண்டும் இஸ்லாம், படுதூறு சொல்லப்பட்டவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருக்கு புத்தி இருக்க வேண்டும். மூணாவது, அவருக்கு பாலியல், அவர் பருவை அடைந்தவராக இருக்க வேண்டும். நாலாவது, அவர் சுதந்திரமானாக இருக்க வேண்டும். அஞ்சாவது, அவருடைய இஃபத், அவர் பத்தினித்தனமானவர், அவர் இப்படிப்பட்ட மானக்கேடான காரியங்கள்ல இதற்கு முன்னால் ஈடுபட்டவரோ அல்லது இப்படிப்பட்ட கர்மங்கள்ல அவர் ரொம்ப வளர்க்கப்பட்டவர், அது டாக் ஆஃப் த டவுன், எல்லாரும் பேசிக் கொள்றது தான், இவரா இவவா, அது இவங்க அப்படித்தான், இது எல்லா இடத்திற்கும் போய்வான கேஸ் தான், இது எங்களோட ஊருடைய டாக்ஸி என்று மக்கள் பேசிக் கொள்ளுவாங்க. அப்படிப்பட்ட பிரபல்யமான ஒரு அப்படிப்பட்ட மானக்கேடான கர்மத்தில பிரபல்யமான ஒருவரின் மீது ஒருவர் பருதூர் சொல்லிவிட்டால் அதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் என்றால் அங்கே ஹஜ்ஜடிப்பதை சொல்லக்கூடிய ஒன்று வரமாட்டாது, ஆனால் எச்சரிக்கை செய்யப்படுவார். அந்த ஊருடைய காவி, அந்த ஊருடைய ஹாக்கிம் இவரை எச்சரிக்கை செய்வார். ஆனால் பருதூர் சொல்லப்பட்டவர் அவருடைய பத்தினித்தனம் மக்களுக்கு மத்தியில் மிக பிரபல்யம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மானக்கேடான கர்மங்களில் இவருக்கு சம்பந்தம் இல்லை என்பதை எல்லாரும் பேசுறாங்க. அப்படி இருக்கத்தக்கனதா ஒருவர் சொல்லுகிறார், இல்லை, நாங்க இப்படி கண்டோம், நாங்க இப்படி இவர் நடந்து கொண்டதை பார்த்தோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் 4 சாட்சிகள் கொண்டு வர வேண்டும். இந்த ட்ரெண்டோடு சேர்த்து மூணாவது, எந்த விடயத்தில் படுதூறு சொன்னார்கள், அவதூறு என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தில் அவதூறு என்று சொன்னால் அனைத்துக்குமே பொருந்தும். இவர் திருடவில்லை சொல்லுகிறார், திருடிவிட்டார், அல்லது இவர் பொய் பேசவில்லை சொல்ற இவர் பொய் பேசிவிட்டார், ஒருவர் மது அருந்தவில்லை சொல்லுகிறார் இவர் மது அருந்தி விட்டார், இவ்விதமும் அவதூறு. ஒருவர் சொல்லுகிறார், உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இவர் குடு பாவனை செய்யவில்லை ஆனால் பொய் சொல்றார் இவர் குடு அளிப்பதை நான் கண்ணால பார்த்தேன், கண்டோம் என்பதாக, இதுவும் அவதூறு தான். ஆனால் அவதூறு என்று சொல்லி இங்க வந்திருக்கக்கூடிய கல்ஃப் இருக்கிறதே, இந்த அவதூறு வெறுமனே இரண்டு விடயத்துடன் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். உண்டோ ஜினாவுடன் சம்பந்தப்பட்டது அல்லது தன்னின சேர்க்கையுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். உண்டோ ஜினாவில் ஈடுபட்டதாக சொல்கிறார்கள், அப்படி இல்லை, இவர்கள் தன்னின சேர்க்கையில் ஈடுபட்டார் என்று சொல்கிறார்கள், அப்படி இல்லை, இன்னும் ஒரு முறையில் வந்திருக்கலாம். அவருக்கு கிடைச்ச புள்ளைய பார்த்து சொல்றாங்க, இந்த புள்ள ஹராத்தில பிறந்த புள்ள என்பதா, ஹராத்தில பிறந்த புள்ள. அப்ப அர்த்தம் என்ன, நீ விபச்சாரம் செய்திருக்கிறாய், நீ ஜினாவில் ஈடுபட்டிருக்கிறாய், ஒரு சந்ததியை விபச்சாரத்தில் உருவாக்கி விட்டாய். அன்புக்குரியவர்களே, ஜினாவில் ஏற்பட்ட விளைவை போன்ற அதே விளைவு தான் இவர் சொன்ன படுதூறு மூலமாகவும் ஏற்படக்கூடிய விளைவு என்பதன் காரணமாகத்தான் இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு மிக கடினமான ஒரு போக்கை அவதூறு என்ற விடயத்தில் இஸ்லாம் கடைபிடித்திருக்கிறது. இவர்களுக்கு 80 கசேரிகள் வீதம் அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தொடர்ந்து வரக்கூடிய விடயங்களை அடுத்து வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த வரக்கூடிய சங்கையான ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பாவ மன்னிப்பும் கிடைத்து நரக விடுதலையும் கிடைத்து அல்லாஹுடையத்தில் நல்லவைகள் அடைந்து கொண்ட நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இந்த ரமலானை முழு உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் முழு அகிலத்தாருக்கும் பதிலுடைய வெற்றியை போன்ற வெற்றியாகவும்
ஹுனைனுடைய வெற்றியை போன்ற வெற்றியாகவும் ஃபத்ஹ் மக்காவை போன்ற ஒரு மாதமாகவும் ஒரு ரமலானாகவும் இந்த ரமலானை அகில உலகத்துக்கும் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய பரக்கத்துகளையும் ஹைர்களையும் அல்லாஹ் செலிய வைப்பானாக புளிய வைப்பானாக. அனைவருக்கும் ரமலானுல் முபாரக் என்று சொல்லக்கூடிய நல்வாழ்த்தையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.